இன்றைக்கி நம்மளோட சேனலில் மாதம் ஒரு 10 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வில்லேஜ் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கா அப்படின்றத வந்து நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது வந்து இதை மந்த்லி அப்படின்னு எடுத்துக்க முடியாது, ஒரு ப்ராஜெக்டோடைய பைசா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இதில் வந்து நம்ம இறங்குறோம் அப்படின்னும் போது அந்த ப்ராஜெக்ட்குரிய வேல்யூ, ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணோன்னா உங்களுடைய ஓன் டைமில், நீங்கள் யார்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுடைய ஓன் டைமில் நீங்கள் இந்த தொழிலை எடுத்து பண்ண முடியும். ஸோ அது எந்த மாதிரியான தொழில், உங்ககிட்ட இடம் இருந்தால் மட்டும் போதும் இந்த தொழிலை ஈஸியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் நிறைய சப்சிடிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிரும். வாங்க இன்றைக்கி கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி வேர் கல்டிவேஷன். வெட்டி வேர் அப்படின்றது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், அதாவது நாட்டு மருந்து கடைகளில் அந்த மாதிரி பார்த்துருப்போம். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு, அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா நமக்கு தேமல் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு வெட்டி வேறு நாருனே வந்து நமக்கு இந்த நாட்டு மருந்து கடையெல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு நல்லா டெய்லியுமே குளிச்சுட்டு அதை தேய்ச்சிட்டே வந்தோன்னா ஸ்கின் ரேஷஸு, ஸ்கின்னில் இருக்கிற அலர்ஜிஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெட்டி வேரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெட்டி வேர்லேருந்து ஆயில்ஸ் எடுத்து நிறைய காஸ்மெட்டிக்ஸு, நிறைய சீரம்ஸு இந்த மாதிரி நிறைய மேக் பண்ணுவாங்க. அதே போல் சோப்பு, பர்ஃப்யூம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். அதே போல் இது ஒரு கமர்ஷியலான ஒரு மெடிசினல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுலேருந்து ஜூஸஸ்ஸு, சர்பத் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த வெட்டி வேர்லேருந்து நமக்கு பண்ணுவாங்க, ஐட்டம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ரொம்ப ட்ரெண்டிங்காக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறது வெட்டி வேரோட ஆயில். அதுக்கப்புறம் வெற்றி வேரே வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி பல்காக சேல்ஸ் பண்ணுறது. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் மாஸ்க் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஸ்க்ரப் வந்து இதுக்கு முன்னாடியில் இந்த மாதிரி நார் கட்டி தான் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் மேலே ஒரு பிளாஸ்டிக் பவுச் போட்ட மாதிரி வருது. அதுவும் அது மட்டும் இல்லைங்க, வெற்றி வேர்லால் செய்யக்கூடிய மாலைகள் இருக்குது. அந்த மாலை பார்த்தீங்கன்னா வீட்டுங்களில் சாமிங்களுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சிலைங்களுக்கோ நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8 to 10 months வரைக்கும் அதோடய வாசம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கோன்றாங்க. அந்த மாலை போட்டுட்டு அதே போல் இந்த பாய் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பால்கனியில் உள்ள கர்டன்ஸ் போடுறது. மாடி வந்து ஓப்பன் மாடி இருக்குன்னா அங்கே வந்து இந்த மாதிரி கர்டன்ஸ் போட்டோன்னா மழை வருது, இல்லை நம்ம வாட்டர் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறோன்னா அது மேலே காற்று படும் போது அந்த வெற்றி வேரோட வாசம் வந்து ஃபுல்லாக வீடு முழுக்க வீசும். அதை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறதும் ரொம்ப நல்லது, அது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட் அப்படின்றதுனாலன்றாங்க. அதே போல் சிலைகள், சாமி சிலைகள் எல்லாமே வெற்றி வேர்னால செஞ்சது இருக்குது. அது பூஜை அறையில் வந்து வழிபடும் போது நல்ல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இது கொடுக்கும், நமக்கு நல்ல வாசம் அந்த பூஜை ரூம் முழுக்கவே இருக்கும். வெற்றி வேர்னால செய்யக்கூடிய ஆயில்ஸ் வந்து ஸ்கின்ஸில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்கன்னா, அந்த லேயருக்குள்ளே வெட்டி வேர் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம போடும் போது நமக்கு அந்த ஆக்சிஜன் அந்த வெட்டி வேர் மூலயமா போகிறதுனால அது ஒரு மெடிசினல் பிளான்ஸ்ன்றதுனால அது ப்ரீத் பண்ணும் போது நமக்கு நல்லாயிருக்கும், ஒரு ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வெட்டி வேர் யூஸ் பண்ணுறாங்க. இதை கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நல்ல லாபம் எடுக்க முடியும். வெட்டி வேர் போடுற அளவுக்கு நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஹார்டி கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் தெரியும் உங்களுக்கு வெட்டி வேர் பார்க்கும்போதே முறுக்கு முறுக்குனு முறுக்கணும், சாஃப்டாக புல்லு மாதிரி பிடுங்கி அப்படியே எரிஞ்சிட முடியாது, நல்லா வந்து ஹார்டாக இருக்கும் அது. அதே போல் எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே இது வந்து வாழக்கூடியதுங்க. டிராஃப்ட் டாலரண்ட் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியே இல்லை ஒரு வாரம் அப்படின்னா கூட இது வந்து நல்லா வந்து தழைச்சி வளரக்கூடியது, ஒரு வாரம் வரைக்கும் கூட நமக்கு தாக்கு பிடிக்கும். கவர்மெண்ட்லேருந்து நிறைய சப்சிடிஸ்லாம் இதுக்கு தராங்க, இரிகேஷன்ஸ் கூட. ஸோ அந்த விவரம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, எனி சாயில் கண்டிஷன்ஸ் எல்லா விதமான மண்ணுக்கும் இது வளரக்கூடியது. இது இந்த மாதிரி மண்ணில் தான் வளரும், அப்படி தான் வளரும்லாம் எதுவுமே கிடையாது. எனி டைப் ஆஃப் சாயில் கண்டிஷன்ஸ்க்கு அது வளரும். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெட்டி வேரில் வந்து நமக்கு 4 அடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 வாரத்தில் 4 அடி கிட்ட வளரக்கூடியது வித்தவுட் இரிகேஷன். நீங்கள் தண்ணியே ஊற்றலை அப்படின்னா கூட மழை மலர் நமக்கு 6 வாரத்தில் 4 அடி வரைக்கும் வந்து வளரக்கூடியது. அதுதான் இதோட மெயின் ஹைலைட். அதாவது எந்த மண்ணில் வேணால் வளரும், இதுக்கு தண்ணின்றது அவசியமே கிடையாது. ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட். இதுக்கு வந்து நிறைய பூச்சிக்கொல்லி, முக்கால்வாசி ஃபார்மர்ஸ் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது என்ன இருக்கும் அப்படின்னா பூச்சி அரிச்சிருச்சு, பூச்சிக்கொல்லி, பூச்சிலேயே நிறைய சேதம் ஆயிருச்சு, எங்களுக்கு வந்து இன்கமே வரல, ப்ராஃபிட்டே வரலன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளான்டேஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு
அந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா பூச்சி அரிக்காது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வீடு, அதாவது வந்து களை எடுக்கிறது அப்படின்னு ஒரு ப்ராப்ளமே வராது. ஏன்னா இது மலை மலைன்னு 4 அடி 5 அடி வளர்ந்துருது பார்த்திங்களா, இது வந்து களையை வந்து அதுக்கு அந்த செடிக்குள்ளே வரவே விடாது, அந்த அளவுக்கு கேப்பே இதில் இருக்காது, ஃபுல்லாக சுத்தியுமே இது கவர் பண்ணிடும் ஏரியாவை. அதனால் களை பறிக்கணும், தனியாக லேபர் காஸ்ட் வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் அதுக்கு கிடையவே கிடையாது. ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு நிறைய லைவ் ஸ்டாக்ஸு, ஆடு மாடு கோழி, அதே போல் உங்களுக்கு வந்து குதிரை அந்த மாதிரி இருக்கிறது அனிமல்ஸ்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு லைவ் ஸ்டாக்காக ஃபுட்டுக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 டன்ஸ் பர் ஏக்கருக்கு வந்து அந்த கிராஸ் மட்டுமே எடுத்து வந்து லைவ் ஸ்டாக் வந்து சப்ளை பண்ணுறாங்க. வெட்டிவேர் தான் லார்ஜஸ்ட் பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோமாஸ் அப்படின்றது நம்ம நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபேக்ட்ரிஸில் இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு நின்று எரியக்கூடியது அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வந்து பிரிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கறிக்கட்டையில் வந்து செய்கிறது, தேங்காவுடைய நார்லேருந்து வந்து செஞ்சு கொடுக்குறது, மாட்டோட சாணத்துலேருந்து வந்து செஞ்சு கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் பயோமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெட்டிவேரை வந்து சொல்கிறாங்க. எஸ்டிமேட்டடாக இதோட ஈல்டு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பர் ஏக்கருக்கு வந்து 2 டன் வரைக்கும் இது வந்து அறுவடை செய்யக்கூடியது. அறுவடை செஞ்சதும் வெறும் நமக்கு வந்து ஃபஸ்ட் இப்படி பார்க்குறீங்க இல்லைங்களா, பார்க்குறதுனால இது அப்படியே வந்து இருக்காது, உங்களுக்கு க்ரீன் கலரில் தான் இது இருக்கும். புல், அந்த க்ரீன் கலர் புல் இப்படி தான் இருக்கும். அந்த புல்லை வந்து ஒட்ட ஒட்ட நல்லா வெட்டி விட்டுருவாங்க, அதை வெட்டி நல்லா வந்து காய வச்சுருவாங்க. காய வைக்கும் போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வர்றது தான் நம்ம வந்து இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு, ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற கம்பெனிக்கோ இல்லை சோப்பு பர்ஃப்யூம் சர்பத் மேக் பண்ணுற கம்பெனிஸ்க்கோ வந்து நம்ம அப்படியே வந்து கொடுத்துருவோம். ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த வெட்டி வேர் இருக்குது பார்த்தீங்களா, நாற்று எப்படி நடுவாங்க அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாற்று நடுவாங்க. நாற்று நட்டதுக்கப்புறமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே அதோடய வளர்ச்சி தெரிய ஆரம்பிச்சிடும், நல்லா ஆள் உயரத்துக்கு நல்லாவே வளர்ந்துடும். அது வளர்ந்ததும் அதை கட் பண்ணி அப்படியே போட்டு விட்டுருவாங்க, போட்டு விட்டதும் அது ஃபுல்லாக காய ஆரம்பிக்கும், நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அதை பேக் பண்ணி சீல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு இதுதான் அதோடைய மெயின் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு இதோடைய ஹார்வெஸ்டிங் டைம் 18 மாதங்க, அதனால தான் சொன்னேன் இது வந்து மாதம் மாதம் எடுக்கிற இது கிடையாது, 18 மாதம் இதோடைய வளர்ச்சி. அதாவது வந்து ஸ்லைட்டாக வந்து ரெட்டிஷ் ப்ரௌனாக அது மாறுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இது அறுவடைக்கு கரெக்டாக இருக்குன்னு. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா திக்காகவும் ஹார்டாகவும் மாறுமா, அப்படியே ஒரு ஒயர் மாதிரி அது அந்த மாதிரி ஃபீல், அந்த இது முறுக்குனா முறுங்கிற மாதிரி ஜவ் மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று வந்து சில பேர் சொல்கிறாங்க இதை நம்ம பிச்சு வாயில் போட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும், அதே போல் சிவ்வியாக இருக்கும். நமக்கு ஜிவிங்கெல்லாம் சாப்பிடும் போது எப்படி இருக்கும், ஒரு நாறு பதம். ஸோ அதுதான் மெயினாக இது வந்து அது அறுவடைக்கு தகுதியானது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு இது 1 கிலோ வந்து 100 ருபீஸ்க்கு ஹோல்சேலில் தாராளமாக இது வந்து வாங்கிப்பாங்க, ஏன்னா 180 ரூபா 200 ரூபா 250 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து போயின்னு இருக்கு இதோடய விலை. ஸோ 100 ரூபாக்கு வாங்குறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 2 டன் கொடுக்குறோம் அப்படின்னும் போது 2 லட்சரூபா. ஸோ ஒரு 5 ஏக்கர் பண்ணுறோம் அப்படின்னா 10 லட்சரூபா கிட்டே இன்கம் இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இதோடைய செலவு இவ்வளோ ஆகும், ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபா செலவாகுங்க, எல்லா செலவும் சேர்த்து 50,000, 5 ஏக்கர்னால் 2.5 லட்சரூபா. ஸோ 2.5 லட்சரூபா நம்ம செலவு பண்ணுறோம் போது 10 லட்சரூபா நம்மளால் வந்து 1.5 வருஷத்தில் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். நல்ல வறட்சியை நின்று தாங்கக்கூடிய ஒரு கல்டிவேஷன் இது. ஸோ எங்கெல்லாம் உங்கள் ஊருங்களில் தண்ணி இல்லை, நாங்கள் என்ன விளைவிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன். ஸோ நீங்கள் வில்லேஜ் பிஸ்னஸ் எதுனா எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்கள், 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லானால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஏதாச்சும் நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.